இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் இன்ஸ்டன்ட் லோன் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் பிளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ஆன்லைன் லோன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே நிறைய விதமான கம்பெனிஸ் வந்து வரும். அந்த கம்பெனிஸ் எல்லாமே நமக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற டிஜிட்டல் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வாங்கிட்டு ஈஸியாகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லோன் அமௌண்ட்டை ஒரு 5 நிமிஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாமே எப்படி செயல்படுது, இது எல்லாத்தையும் நம்ம வாங்கலாமா, வாங்கினவங்க எந்த அளவில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான கம்பெனிஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோரில் நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு. இப்போ வந்து அதை ரீசெண்டாக கூகுள் வந்து கண்டுபிடிச்சு நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கூகுள் பிளே ஸ்டோரை விட்டு ரிமூவ் பண்ணாங்க. இதோடைய கம்பெனிஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. இதெல்லாம் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, போலியான நிறுவனங்கள். இந்த போலியான நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நமக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து 10000 ரூபாய் வரைக்கும் ஒரு லோன் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்து நம்மக்கிட்டேருந்து கந்து வட்டி வாங்குறாங்க. கந்து வட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 35% இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2000 ரூபாய் லோன் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. 2000 ரூபாய் லோனுக்கு ப்ராசஸிங் சார்ஜ், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1500 ரூபாவை பிடிச்சிடுறாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1450 ரூபா தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த 2000 ரூபாவை வந்து நீங்கள் வந்து 1 வீக்கில் பே பண்ணணும். அதில் 600 ரூபா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனி எடுத்துடுறாங்க. நம்ம வந்து 2000 ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்டோடு அவங்களுக்கு பே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த 2000 ரூபாயை வந்து ஒரு வாரத்தில் பே பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து டே பை டே இன்ட்ரெஸ்ட்டை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. 2000 ரூபாவுக்கு இப்படி போடுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்திலே உங்களுக்கு 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கிட்டே இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபீஸுக்கிட்ட நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி ஒரு வாரம் பார்த்துட்டு இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அசிங்க அசிங்கமாக பேசிட்டு நீங்கள் வந்து லோனை நான் ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக நீங்கள் லோனை ரீபே பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோரில் கை வைப்பாங்க. சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா, சிபில் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் லோனை கரெக்டாக பே பண்ணிருக்கீங்களா இல்லை பே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90 நாளைக்கு ஒருக்கா உங்களுடைய சிபில் ஸ்கோரை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கோர் வந்து 700க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணை மூடிட்டு எல்லா கம்பெனிஸுமே உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. 500, 400, 300 எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோனே கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் 2000 ரூபாய் லோனை நீங்கள் கரெக்டாக ரீபே பண்ணலை அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் 10000 ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி இஎம்ஐ போடணும் அப்படின்னு வச்சா, கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு நிறுவனமே உங்களுக்கு வந்து இஎம்ஐ கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் லோன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே 2000 ரூபாவுக்கு ஆசைப்பட்டு லோனை வாங்காதீங்க. அப்படி வாங்குறீங்க அப்படின்னா ஆன் டைமில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கரெக்டாக ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டில் ரீபே பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ரீபே பண்ணாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைலில் இருக்கிற கான்டெக்ட்ஸு, ஃபோட்டோஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ்ஸு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரியான ஏகப்பட்ட வந்து பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே இந்த கம்பெனி வந்து எடுத்துப்பாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் போடும்போது அலோ மை லொக்கேஷன் டு ஆக்சஸ் அப்படிங்க அலோவ் கொடுத்துருப்பீங்க, அலோ மை கான்டெக்ட்ஸுக்கு அலோவ் கொடுத்துருப்பீங்க, அலோ மை மெசேஜஸ் அப்படிங்கிறது அலோவ் கொடுத்துருவீங்க, அலோ மை ஃபோன் டு டிவைஸ் எல்லாத்துக்குமே அலோ 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 அலோன்னு கொடுத்து நம்ம வந்து ஒரு 6 ஸ்டெப்பு கிட்ட போயிடுவோம். நம்ம இது எல்லாமே கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம மொபைலில் இருக்கிற டேட்டாஸு எல்லாத்தையுமே அந்த கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் லோனை வந்து ரீபே பண்ணலை அப்படின்னா, இந்த மாதிரியான ஆன்லைன் நிறுவனங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை பற்றி இவன் என்கிட்ட 50,000, 60,000, 1,00,000 ரூபாய்க்கிட்ட லோன் வாங்கிட்டு என்னை வந்து ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கெட்ட நேமை வந்து உண்டு பண்ணி விட்டுருவாங்க.
அது மட்டும் இல்லாம உங்களுடைய பர்சனல் போட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களை வந்து இதை வச்சே பிளாக்மெயில் பண்ணி உங்களுடைய மனசை வந்து ரொம்பவே நோவடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை வந்து நிறைய பேர் வந்து இப்போ கூட ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவலே இல்லாமல் தான் இந்த நிறுவனங்கள்லாம் இப்போ வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. யார் யார் எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வந்து ப்ராப்பராக கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு அந்தந்த நிறுவனங்களில் மட்டுமே நீங்கள் லோன் வாங்குங்க. 10 நாள் இவங்க எல்லாம் பிளே ஸ்டோருக்குள்ளே இருப்பாங்க, 11ஆம் நாள் வந்து பிளே ஸ்டோரை விட்டு காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா கூகுள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் ஃபேக் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த கந்து வட்டி நிறுவனங்கள் கிட்ட இருந்தெல்லாம் தயவு செஞ்சு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இவங்க வந்து செய்கிற அட்டூழியங்கள் வந்து ரொம்பவே மோசமாக தான் போயிட்டுருக்கு. டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு வேடம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இவங்க நிறைய விதமான ஃப்ராடு வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பொறுத்தவரை இவங்களுக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இருக்காது, எந்த ஒரு கம்பெனியுமே எங்கேயுமே இருக்காது. தயவு செஞ்சு யாருமே ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். உங்களுடைய சிபில் ஸ்கோரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, தயவு தைரியமா பாத்துக்கோங்க. கரெக்டா பார்த்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுடைய ஆதார் கார்டா இருந்தாலும் சரி, பேன் கார்டா இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்சனல் டேட்டாவா இருந்தாலும் சரி, உங்களுடைய மொபைல்ல இருக்கிற போட்டோஸ் கேலரியில இருக்கிற போட்டோஸ் யாருக்குமே எதையுமே நீங்க கொடுக்காதீங்க. எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள தேவையில்லாம போய் லாகின் பண்ணி லோனுக்கு ஆசைப்பட்டு 2000 ரூபாய்க்கு லோனுக்கு ஆசைப்பட்டு யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.